நடப்பு ஐபிஎல் சாம்பியனான கொல்கத்தா அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை 2025 ஐபிஎல் தொடரிலிருந்து அந்த அணி விடுவித்துள்ளது. 2025 ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் இந்த மாதம் கடைசி வாரத்தில் நடைபெறவுள்ள நிலையில் தொடரில் பங்கேற்கவுள்ள 10 அணிகளும் தாங்கள் தக்கவைக்கும் வீரர்களின் பட்டியலை நேற்று வெளியிட்டன. அதில் நடப்பு ஐபிஎல் சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை அந்த அணி விடுவித்துள்ளது. கடந்த 2020 ஆண்டு டெல்லி அணியின் கேப்டனாக இருந்து அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்ற ஸ்ரேயாஸ் ஐயரை அணிக்கு புது ரத்தம் பாய்ச்சி விரும்பிய கொல்கத்தா அணி 2022 ஏலம் எடுத்து அணியின் கேப்டனாக்கியது. தொடர்ந்து கொல்கத்தா கேப்டனாக அணியை வழிநடத்திய ஸ்ரேயாஸ் இந்த ஆண்டு கொல்கத்தாவுக்கு வெற்றி கோப்பையை பெற்றுத்தந்தார். ஐபிஎல் தொடரில் அறிமுகமான 2015 அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட அன்கேப் பிளேயராக 2,60,00,000 ரூபாய்க்கு டெல்லி அணியால் ஏலம் எடுக்கப்பட்டவர் என பேசப்பட்டார். தொடர்ந்து படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு கொல்கத்தா அணியால் 12,25,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார். இந்நிலையில் பெருந்தொகையை ஊதியமாக கேட்டதாகவும் அதை ஏற்க அணி நிர்வாகம் மறுத்ததாலேயே விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல இந்த ஆண்டு பிளே ஆஃப் சுற்று வரை சென்ற பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி கேப்டன் ஃபாட்டு பிளசீஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ட் கேப்டன் கே எல் ராகுல், டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டன் ரிஷபன், பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஷிகர் தவான் ஆகியோரும் அந்தந்த அணிகளால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.